ಓಂ ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕೀನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ. அனைவருக்கும் தீபாவளி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் உள்ளூர ஏற்படுறது. அந்த வார்த்தையை கேட்டாலே தீபாவளியா தீபாவளியா அப்படின்னு சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து 90 வயசு தாத்தா வரைக்கும் தீபாவளி அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த தீபாவளி பண்டிகையை எப்படி கொண்டாடணும், தீபாவளி பண்டிகைனா என்ன, அதனுடைய தோற்றம் எப்படி அப்படின்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் முதல்ல பண்ணணும், அப்புறம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். இது எல்லாரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு நாம் கொண்டாடக்கூடியதான பண்டிகையை பற்றி சரியாக தெரிஞ்சுண்டு அதை அனுஷ்டிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும், நம்மளுக்கும் புண்ணியம் உண்டு. தீபாவளிஹி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். எந்த ஒரு சொல்லையும் அர்த்தமில்லாமல் உபயோகப்படுத்தக்கூடாது. தீபாவளிஹி அப்படின்னு பேர். இது சம்ஸ்கிருத சொல்லு. தீபகா அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் விளக்கு. ஆவலிஹி அப்படின்னா வரிசை, தீபங்களின் வரிசை, நெய் தீபம் அல்லது நல்லெண்ண தீபம் விளக்கு, அகல் விளக்குகளாகவோ அல்லது வெள்ளி விளக்குகளாகவோ பித்தளை விளக்குகளாகவோ இந்த நெய் விளக்குகளையோ அல்லது நல்லெண்ணெய் விளக்குகளையோ ஏற்றி வரிசையாக வைப்பது, இதுக்கு தான் தீபாவளிஹி அப்படின்னு பேர். தீபத்தின் வரிசை அப்படின்னு ஒரு பண்டிகை அப்படின்னாலே முதல்ல நாம் பண்ண வேண்டியதான செயல் விளக்கேற்றுறது. விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ஒவ்வொரு பண்டிகையிலையும் ஒவ்வொரு நல்ல செயல்கள்லையும் ஆரம்பத்தில் அவசியம் நாம் பண்ண வேண்டியதான ஒரு செயல். இந்த விளக்கேற்றதே அதுவே ஒரு மங்களமான ஒரு நிகழ்வு, மங்களத்தை சூச்சிப்பதாக அமைஞ்சிருக்கு. பிரதி தினம் ஒவ்வொரு நாளும் நாம் விடியற் காலையில் சுவாமி சந்நிதியிலும் வாசலிலும் விளக்கேற்றுகிறோம். அதே மாதிரி சாயங்காலத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் வாசலிலும் வீட்டு பூஜை அறையிலும் விளக்கேற்றுகிறோம். இது மகாலட்சுமியின் வருகையை சூச்சிப்பதான ஒரு நிகழ்வு, விளக்கேற்றி மகாலட்சுமியை வரவேற்பது. இந்த தீபாவளி அன்னைக்கு நிறைய விளக்கேற்றி வீட்டு வாசல்களில் வீட்டுக்குள் பூஜை அறையில் இப்படி நிறைய தீபச்சுடர்களை எரிய விட்டு அப்படி வரிசையாக வைக்க வேண்டும். இன்றைய தினம் நரக சதுர்தசி ஸ்நானம் அப்படின்னு பேர். அதாவது நரகாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடியதான அசுரன் பூமாதேவிக்கு சுஷீலன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தான். அவனுடைய பெயர் சுஷீலன் அப்படின்னு இருந்தாலும், நல்ல ஒழுக்கமுடையவன் என்று பெயரை கொண்டிருந்தாலும், பெயருக்கு மாறுதலாக மிகவும் கெட்டவனாக துர்நடத்தை கொண்டவனாக வாழ்ந்தான். எப்படி சில பேர் கமலக்கண்ணன்னு பேர் வச்சுப்பா, ஆனால் ஒன்றை கண்ணாக இருக்கும், பார்த்தாலே எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளை நம்பகிட்ட பேசுவான். அது மாதிரி அவனுடைய பெயருக்கும் அவனுடைய செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தான். எல்லாருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தினான். பல பெண்மணிகளை, பல்லாயிரக்கணக்கான பெண்மணிகளை அடைத்து வைத்து அவர்களுக்கு துன்பம் கொடுத்தான். இதெல்லாம் தேவதைகள் பகவான்கிட்ட கிருஷ்ணங்கிட்ட போய் முறையிட பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவனை சம்ஹாரம் பண்ணார்.
அவனோட போர் புரிந்து அவனை சம்மாரம் பண்ணார். அந்த பூமாதேவி தன்னுடைய பையன் இப்படி கிருஷ்ணனால் வதம் அடையப்பட்டான், வதமடைந்தாங்கிறத தெரிஞ்சு வருத்தப்பட்டால், அதே சமயம் என்னுடைய பையனுக்கு நல்ல கதி ஏற்பட்டிருக்கு, சர்வேஸ்வரனான கிருஷ்ண பரமாத்மாவனுடைய கையால் அவனுக்கு வதம் ஏற்பட்டதுனாலே அவன் உத்தமமான கதியே முக்தியை அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சந்தோஷப்பட்டாளாம். சந்தோஷப்பட்டு என்ன பண்ணால், தான் மட்டும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம இந்த சந்தோஷத்தை எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில், தான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போகாது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு பகவான்கிட்ட ஒரு வரத்தை பிரார்த்தனை பண்ணாள். என்னுடைய பையன் இறந்த நாளான இன்றைய தினம், இன்றைக்கு மறுநாள் விடியற் காலையில் எல்லாரும் ஸ்நானங்கள் செய்துவிட்டு, மங்கள ஸ்நானங்கள் செய்து, புத்தாடை அணிந்து, இனிப்பு வகைகளை உண்டு, பகவானுக்கு ஆராதனை பண்ணி, ஒன்ன விசேஷமாக கிருஷ்ணனை பூஜை பண்ணி, அப்படி எல்லாரும் பந்துக்களோடு சேர்ந்திருந்து சந்தோஷமாக கொண்டாடணும், ரொம்ப கோலாகலமாக இந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு வரத்தை பிரார்த்தனை பண்ணே பகவானும் அனுகிரகம் பண்ணார். அதனால தான் தீபாவளின்னு இன்றைய தினமும் பலாயிரக்கணக்கான வருஷங்களாக நாம் பண்டிகையை கொண்டாடி வருகிறோம். இந்த தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது ஏதோ இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குன்னு இல்லை, பாரதம் முழுக்க இன்னும் பல நாடுகளில் இந்த தீபாவளி பண்டிகைங்கிறது கொண்டாடப்படுறது. ரொம்ப கோலாகலமாக புத்தாடைகளை அணிந்து அப்படி சந்தோஷமாக கொண்டாடப்படக்கூடியதான பண்டிகையாக இந்த தீபாவளி அமைஞ்சிருக்கு. இந்த தீபாவளி நாளில் பகவான் கிருஷ்ணனை எல்லாரும் பூஜை பண்ணணும், நாராயணனை பூஜை பண்ணணும், அர்ச்சனைகள் பண்ணி, அவனுக்கு நிவேதனங்கள் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். தைலே லக்ஷ்மீர் ஜலே கங்கா அப்படின்னு தீபாவளியான் சதுர்தசின்னு இன்றைய தினத்தில் தில தைலம், நல்லெண்ணெய், நல்லெண்ணெயில் மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுறாள், ஜலத்தில் கங்காதேவி ஆவிர்வாவம் ஆடுறாள். அதனால தான் இன்னைக்கு தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறச்ச ஒவ்வொருவர் வாழ்த்துக்கள் தெரிவிப்பார்கள். அப்போ என்ன சொல்லி வாழ்த்துறது வழக்கம் அப்படின்னா, கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்பான். ரொம்ப பெரியவா பழைய சம்பிரதாயங்கள்லாம் இன்றைய தினம் வெறும் தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்ல மாட்டான், கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்றைய தினத்தில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி விடியற் காலை, அதாவது இந்த வருஷம் 2021 வருஷம் 4 விடியற் காலை, சூரியன் நவம்பர் மாதம் 4 விடியற் காலை, சூரியன் உதயத்துக்கு முன்னாடி 3 பின்னிரவு, இன்றைய தினத்தில் சூரியன் 4 உதயத்துக்கு, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணணும், வெந்நீரில் ஸ்நானம் பண்ணணும். அதே மாதிரி தில தைலம்னு சொல்லக்கூடியதான நல்லெண்ணெய், நல்லெண்ணெயை தேய்ச்சிட்டு ஸ்நானம் பண்ணணும். இப்படி அபியங்க ஸ்நானம்னு அந்த மங்கள ஸ்நானம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதை வெடிஜகாத்தால் குளிக்கணும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி. மற்ற நாள்லாம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, இன்றைக்கு தான் அது எக்ஸம்ஷன். அவசியம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து ஸ்நானம் பண்ணணும், 7 எழுந்துட்டு குளிக்கக்கூடாது, விடிய காத்தால 3:30-5 ஸ்நானம் பண்ணிடணும். அப்படி தைலேலக்ஷ்மீர் ஜலே கங்கா, அந்த சமயத்தில் அத்தனை தீர்த்தங்கள்லையும் கங்காதேவி ஆவிர்வாவம் ஆறலாம். கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் பெரிய பெரிய பாபங்கள்லாம் நசிச்சு போய்டுறதுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. எல்லாருக்கும் வரப்பிரசாதமாக அவரவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியதான தீர்த்தத்தில், அது எந்த ஜலமாக இருந்தாலும் அந்த ஜலத்தில் கங்கை வந்து ஆவிர்வாவம் ஆயிடுறாள். அந்த கங்கைக்கு அக்னியினுடைய சம்பந்தமானது தேவை அப்படிங்கிறதுனாலே அந்த ஜலத்தை இன்னும் சூட பண்ணி அந்த சூடான ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுறது. இப்படி ஸ்நானம் பண்ணால் கங்கையில் குளித்ததான ஒரு புண்ணியம் கிடைக்கும், கங்கையில் நீராடினால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் கிடைக்கும். விடியற் காலையில் ஸ்நானம் பண்ண வேண்டும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அவசியம். அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி அப்படி பெரியவர்கள் மூலமாக அம்மா போன்றதான பெரியவர்களை எண்ணெய் தேய்ச்சி விட சொல்லி அப்படி ஸ்நானம் பண்ணி
புத்தாடைகளை அணிந்து பெரியவர்களுக்கெல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி பகவானுக்கு நிவேதனங்கள் பூஜைகள் பண்ணி நிறைய தின்பண்டங்கள் விதவிதமாக பண்டங்களை செய்து சுவாமிக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். நாம் இப்படி பக்ஷணங்கள் இனிப்பு வகைகள் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா பகவதர்ப்பணமாக பகவானுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அதனுடைய பிரசாதமாக பகவானின் பிரசாதமாக நாம் எல்லாரும் சந்தோஷமாக அதை எடுத்துக்கணும். நம்மளுக்காக பண்ணி நம்மளுக்காக சாப்பிட்றது கிடையாது. ஒரு பண்டிகை அப்படின்னாலே அந்த பண்டிகையில் தேவதையை சந்தோஷப்படுத்தி அந்த தேவதைகளுக்கு ஆராதனைகள் பண்ணி அந்த தேவதைகளுக்கு நிவேதனம் பண்ணி அப்படி கொண்டாட வேண்டியது தான் பண்டிகை. அப்போ பகவான் நாராயணன் மகாலட்சுமி இவர்களை விதிவத்தாக முறைப்படி பூஜை செய்ய வேண்டியதான நாளாக இருக்குது தீபாவளி. அன்றைய தீபாவளி நாளில் இப்படி பக்ஷணங்களை பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும். முன்காலங்கள்லாம் தீபாவளி வருது அப்படின்னாலே ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலிருந்து பக்ஷணம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவா. நம்ம பாட்டி அம்மா இன்னும் வீட்டில் பெரியவாளாக இருக்கக்கூடியதான அத்தை மாமி போன்றவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து எண்ணெய் அடுப்பை மூட்டி அப்படி உக்காண்டு நிதானமாக ஊறு எண்ணெய் தின்பண்டங்கள் இனிப்பு வகைகள் அப்படின்னு ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிருவா. ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்தே பண்ண ஆரம்பித்து அப்படி தீபாவளி அன்னைக்கு வகை வகையாக பக்ஷணங்களை பண்ணி சுவாமிக்கு நிவேதனங்கள் பண்ணி பெரியவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாங்கி எல்லாரும் சாப்பிடுவோம். ஆனால் இன்றைய தினத்தில் நாம் எல்லாத்தையும் கடையிலேருந்து வாங்குகிறோம், அப்படியே அதை சாப்பிட்றோம். இப்போ நம்ம சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டிலையே பண்ணி நம்மளே அதை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறது தான் வசதி. அதுக்கு தான் மார்க்கு ஜாஸ்தி. அப்படி நீங்கள் பண்ணாதான் பகவானுடைய அனுகிரகம் சம்பூர்ணமாக கிடச்சி மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடச்சி ஒரு நல்ல ஒரு சம்பத்தானது ஏற்படும். அப்படிங்கிறதுனால நம்மளால் முன்காலம் மாதிரி அத்தனை பக்ஷணங்களையும் வீட்டிலையே பண்ண முடியலே அப்படின்னு இருந்தாலும் சூழ்நிலைகள் ஒரு ஒர்க்கு லோடு இதெல்லாம் இருந்தாலும் ஏதோ கொஞ்சமாவது ஏதாவது ஒரே ஒரு இனிப்பு வகை ஒரே ஒரு காரம் வகை இதையாவது நம்ம வீட்டில் நம்மளே பண்ணணும். நம்ம வீட்டில் நம்மளே பண்ணி அதை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி நாம் எல்லாரும் அதை எடுத்துட்டு அப்படி கொண்டாடணும். இன்றைய தினத்தில் சாயங்காலத்தில் மகாலட்சுமியை பூஜை பண்ணுறது வழக்கம். தைலேஷு லக்ஷ்மீர் தீபேஷு ததா தீர்த்தேஷு சா பரா துஷ்டாவசதி வைகுண்டாத் ஆகத்திய ஸ்வயமேவசா அப்படின்னு ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து மகாலட்சுமியானவள் இன்றைய தினத்தில் அப்படி தீபங்களில் வந்து ஆவிர்வாவமாகி சாநித்தியத்தோடு இருக்கா அப்படின்னு வச்சனங்கள் நம்மளுக்கு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்படி அந்த தீபத்தில் மகாலட்சுமியை பூஜை பண்ணி ஆராதனம் பண்ணி கொண்டாட வேண்டியதான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் அஷ்டோத்தரம் போன்றதான கிரந்தங்களை பாராயணம் பண்ணுறது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது இதெல்லாம் இன்றைய தினத்தில் நாம் பண்ண வேண்டும். அதே மாதிரி விரோதங்களை இருந்தால் எல்லாத்தையும் விட்டுடணும். எல்லாரும் ஒரே இடத்துல போய் தீபாவளியை கொண்டாடுறதுன்னு வச்சுக்கணும். ஒரு முன்னாடியெல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தது, எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தா. இன்றைய தினத்தில் எல்லாரும் அவரவர் அவரவர் இல்லத்தில் நாலு அண்ணா தம்பியாக இருந்தால் நாலு பேர் தனித்தனியாக இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த தீபாவளி நாளில் நம்ம வீட்டில் பெரியவா யாரோ அப்பா அம்மா ஒரு இடத்துல இருந்தான்னா அந்த வீட்டுக்கு அனைவரும் சென்றணும். முதல் நாள் இரவே அனைவரும் அங்கே சென்று அங்கே வாசம் செய்து மறுநாளைக்கு வெடி காத்தால் எல்லாருமா அத்தனை அண்ணா தம்பிகள் எல்லாருமா சேர்ந்து அப்படி இந்த தீபாவளியை ஒன்றாக கூட்டு குடும்பமாக இருந்து அன்றைய ஒரு நாளாவது அப்படி கூட்டு குடும்பமாக இருந்து இந்த தீபாவளியை சந்தோஷமாக நாம் கொண்டாடணும். ஒருத்தருக்கொருத்தர் நிறைய விஷயங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். சந்தோஷமாக எல்லாரும் இப்படி நிறைய விஷயங்களை பேசி பகவானை பற்றி பேசி சந்தோஷமாக குடும்ப விஷயங்களை பற்றி பேசி கலகலப்பாக இருந்து குழந்தைகளோடு சேர்ந்து அப்படி நாம் கொண்டாட வேண்டியதான ஒரு உயர்ந்ததான ஒரு பண்டிகை உலகம் போற்றும் தீபாவளியாக இருக்குது. தீபாவளி பண்டிகை உலகம் போற்றும் பண்டிகையாக அப்படி அமைஞ்சிருக்கு. இதனுடைய காரணம் அந்த பூமாதேவியானவள் சுயநலம் இல்லாமல் எல்லாரும் இந்த தன்னுடைய பையனுடைய முக்தி தினத்தை அவன் பகவத் சாயுஜ்யத்தை அடைந்த தினத்தை எல்லாரும் கொண்டாடணும், எல்லாரும் இந்த தினத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி
அது பகவான் அனுகிரகம் பண்ணதுனால ஏற்பட்டதான ஒரு பண்டிகை இது. இந்த தினத்தில் நாமும் பூமாதேவியை மாதிரி சுயநலம் இல்லாமல் தொலைநோக்கு பார்வையுடன் உலகத்தின் நன்மைக்காக நாம் என்னெல்லாம் பண்ண வேண்டுமோ அதெல்லாம் முடிந்த அளவுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுத்துண்டு இந்த தீபாவளி பண்டிகையை சந்தோஷமாக கோலாகலமாக உற்சாகத்துடன் பக்தியுடன் கொண்டாடி வளம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி இதனுடைய இதை பூர்த்தி செய்கிறோம். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராமராம.